ஹலோ நண்பர்களே, எனது புதிய அமானுஷ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். சென்னையை சேர்ந்த துரைசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்காரு. அவர் அப்படி என்ன அமானுஷ சம்பவத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க. துரைசாமியோட வீடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க, சென்னை தாங்க. சென்னையில் வந்து அம்பத்தூர் பக்கம், அது அந்த ஊர் பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஊருடைய பேரை வந்து நான் சொல்லலைங்க, அம்பத்தூர் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து இந்த ஃபேர்பால்ஸ், அதாவது இந்த சைக்கிள் பைக்கு இந்த மாதிரி உள்ள வண்டிகளுக்கு இந்த ஃபேர்பால்ஸ் வரும் இல்லையா, மெக்கானிக்கல் ஃபேர்பால்ஸ் சாதனங்களை அங்கேருந்து வாங்கிக்கிட்டு கன்னியாகுமரி வருவார். அதாவது ட்ரெயினில் தான் இவர் வர்றது. கன்னியாகுமரி வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் கடைகளுக்கெல்லாம் அந்த பொருளை வந்து சப்ளை பண்ணுவார். அதாவது பேக்கிலேயே சுமந்து கொண்டு வந்து தான் இதெல்லாம் சப்ளை பண்ணுறது. சின்ன சின்ன சாதனங்கள் தான், அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது அப்படிங்கிற சாதனங்களை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே சப்ளை பண்ணது தான் அவருடைய முதல் கட்ட வேலை. அதற்காக அவர் என்ன பண்ணுவார்னாக்கி, நைட்டு அதாவது சென்னையிலேருந்து நைட்டு 10 மணிக்கு கன்னியாகுமரி ட்ரெயினில் கிளம்புவார். அங்கேருந்து கிளம்பி கன்னியாகுமரி வந்து சேர்ந்துருவாருங்க. வந்து சேர்ந்து இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனாக்கி, அந்த பகலில் வந்து எல்லா வேலையும் முடிச்சார். மறுபடியும் இங்கே இருந்து, அதாவது கன்னியாகுமரியில் இருந்து மறுபடியும் 10 மணிக்குள்ள ட்ரெயின் பிடிச்சி மறுநாள் காலையில் அங்கே போயிடுவார். அதாவது இவர் ஒரு வாரத்தில் வந்து 2 நாள் அப்படி வந்துட்டு போகிறது இவர் ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அப்போ தான் அவருக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தார். அப்படி ஒரு நாள் சென்னையில் இருந்து அவர் கிளம்புறாரு. கிளம்பும்போது தன்னுடைய 2 மகன், அதாவது இவருக்கு 2 குழந்தைங்க, அந்த 2 மகனையும் பார்த்து பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இருந்து ரயில்வேக்கு வந்து சேர்றாரு. அதாவது சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றாரு. வந்து டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு நிற்கும்போது வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஓடி போகிறாரு. அப்போ பின்பக்கம், அதாவது கடைசியாக இருக்கும் இல்லையா அந்த கம்பார்ட்மெண்ட், அதாவது லேடி கம்பார்ட்மெண்ட், அதுக்குள்ளே ஏறிடுறாரு. அங்கே உள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே யாருமே இல்லைங்க, ஒரு லேடி கூட இல்லை. என்னடா இது, காலியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளே அப்படியே நடக்கிறாரு. நடந்து அந்த அத்தம் போகும்போது அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை, அதாவது இறங்கி தான் ஏறணும். அந்த மாதிரியான ட்ரெயின் பாக்ஸ் தான் அது. சரி, யாருமே இல்லையே, நம்ம கொஞ்சம் படுத்துருப்போம் அப்படின்னு நினச்சி படுக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 1:40 நெருங்குதுங்க, அதாவது 2 மணி ஆகுது நைட்டு. அந்த ட்ரெயின் வந்து அந்த காட்டு பாதையான ஒரு பகுதியில் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவர் ஒரு அரை தூக்கத்தில் முழிக்கிறாரு. முழிக்கும்போது என்ன நடக்குதுனாக்கி, இவருடைய இவர் படுத்திருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு முன்பக்கமாக ஒரு சீட்டு இருக்குங்க, அந்த சீட்டில் ஒரு பெண் தலைமுடிய மின்பக்கமாக, அதாவது முகத்தை மறைச்ச மாதிரி விரித்து போட்டுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவருக்கு, அவர் முழிச்சு பார்க்கும்போது ஒரு பெண் வந்து இருக்காங்க, அது மட்டும்தான் அவருக்கு தெரியுது. சரி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழும்பி கேட்குறாரு. ஏன்னா சீட்டு கொடுக்க வேண்டி வருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த பெண் வந்து எதுவுமே பேசலை, அப்படியே இருக்காங்க. உடனே துரைசாமி இருக்கார் இல்லையா, அந்த பொண்ணுடைய கையை பார்க்குறாரு. அந்த கை அவ்வளவும் இரத்தக்கரையாக இருக்குது. இது என்னடா இரத்தக்கரையாக இருக்குது, இந்த பொண்ணு ஒருவேளை வண்டி, அதாவது ட்ரெயினில் ஏறும்போது தவறி விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பைய பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா என்ன ஆச்சு, உன் கையில் ஏன் இவ்வளோ பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பெண் வந்து ஒன்றுமே பேசலைங்க, என் பேகை கொடு அப்படின்னு அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு. இவர் என்னடா திடீர்னு பேகு கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை, அவருக்கு பக்கத்தில் தான் அந்த பொருட்கள் உள்ள ஒரு பேக் வச்சுருக்கார் இல்லையா, இவர் இந்த ஏர்பால்ஸ் அப்படிங்கிற சாதனங்கள்லாம் வாங்கி இவர் வச்சுருக்கார் இல்லையா, விற்கிறதுக்காண்டி கொண்டு போகிறார் இல்லையா கன்னியாகுமரிக்கு, ஒருவேளை இந்த பேகை தான் அந்த பிள்ளை கேட்குதோ, இந்த பேக் உனக்கு என்னத்துக்குமா, இது அவ்வளவுமே இரும்பு சாமான் தான் இதில் இருக்குது, உனக்கு என்னத்துக்கு இந்த பேகு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, என் பேகை கொடு அப்படின்னு தான் சொல்லுதே தள்ளி வேறு எதுவுமே அது பேச மாட்டேங்குது. உடனே இது ஏன் மூஞ்சிக்கு மேலே முடியை விரித்து போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருனாக்கி, அந்த தலைமுடி இருக்கு இல்லையா அதை அப்படியே பிரித்து பார்க்குறாரு. ஒரு சைடு, அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த தலை இருக்கு இல்லையா, கண் வாய் இது எதுவுமே இல்லை, அப்படி அழுகின நிலைமையில் அப்படி தொங்கிட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா இவர் பயந்து அலற ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது இப்படி இருக்குது கண், அந்த வலது பக்கம் கண்ணை பார்க்குறாரு, அது வேற உருட்டிக்கிட்டு அந்த இமைகள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு அகோரமான ஒரு முகத்தை அவர் அங்கே பார்க்குறாரு. அங்கேருந்து விழுந்தடிச்சிக்கிட்டு ஓடுறாரு. ஓடி ஓடி எங்கே போயிடுறாருனாக்கி, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாட்டே உள்ள, அதாவது உள் பக்கமாட்டே டோர் இருக்க மாதிரி இவர் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்காரு. உள் பக்கம் டோர் இருக்குது, அந்த மாதிரி ஓடி நேரம் அத்தம் போயிடுறாரு. ஆனால் அந்த
பெட்டியில் ஒரு 15 பெட்டிகள் தாண்டி போயிட்டார். அதாவது 15 கம்பார்ட்மெண்ட் தாண்டி அவர் அங்கே போயிட்டார், அதாவது இன்ஜின் சைடு போயிட்டார். போன பிறகும் என்ன நடக்குதுனாக்கி யாருமே அந்த ட்ரெயினுக்குள்ளே இல்லைங்க, இவர் மட்டும்தான் இருக்கார். இவர் அப்பந்தான் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறார், என்னடா இது, யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் அந்த ட்ரெயினில் ஏறினோமா, இந்த ட்ரெயின் ஒருவேளை கன்னியாகுமரி போகலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பயத்தில் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய அந்த ஆன்மா, அந்த உருவம் இருக்கு இல்லையா, அது இவருடைய குறுக்குக்கு பின்னால், அதாவது முதுகுக்கு பின்னால் அப்படி இவர் தோல் மேலே கையை வைக்குதுங்க. அவர் அப்படி பார்த்து அலறின சமயத்தில் தான் இவர் கண் முழிக்கிறாரு. அப்பந்தாங்க அவர் தூக்கத்திலிருந்து கண்ணே முழிக்கிறாரு. நடந்த சம்பவம் எல்லாமே ஒரு கனவு. இவர் கண் முழித்து பார்க்கும்போது என்ன நடக்குதுனாக்கி இவர் கன்னியாகுமரியே வந்துட்டாருங்க. அன்றைக்கு பகல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கி அந்த ஃபேர் பால்ஸ் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, இந்த சாதனங்களெல்லாம் கொண்டு போய் எல்லா கடையிலையும் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் கொடுத்து காசு வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி இருக்கும்போது இவர் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு. ட்ரெயின் வருவதற்கு இனி எப்படியும் பார்த்தாலும் 2 மணி நேரம் இருக்குது, அது வரைக்கும் டைமை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அந்த கன்னியாகுமரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அதாவது கொஞ்சம் தள்ளி ஒரு ஊரில் வந்து இந்த சிவ சுடலைக்கு வந்து கொடை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குங்க, அங்கே போகிறாரு. சரி கொஞ்சம் நேரம் அங்கே போய் இருப்போம் அப்படின்னு நினச்சவர் என்ன செய்தாருனாக்கி நேரம் அங்கே நடந்து அங்கே பக்கத்தில் தான் நடந்து போயிடுறாரு. போய் அங்கே போகும்போது சிவ சுடலை வந்து சாமி ஆடிக்கிட்டே இருக்காரு. ஆடிக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இவரை பார்த்த உடனே இவர் கிட்ட வந்துடுறாரு. வந்து கொஞ்சம் போல் திருநூறு அள்ளி இவர தலையில் போடுறாரு, அதை திருநீர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தூக்கி தலையில் போடுறாரு. போட்டு நெற்றியிலையும் போட்டுக்கிட்டு அந்த பெண்ணுடைய பொருள் ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அந்த பொருளை தேடி தான் அந்த பெண் ஒன்றை துரத்திக்கிட்டே இருக்குது, அந்த பெண்ணுடைய ஆன்மா துரத்திக்கிட்டே இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணுறனாக்கி அந்த பொருளை அந்த பொண்ணுகிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு அவரும் போய் மலையேறாருங்க, அதாவது அந்த உடம்புலேருந்து அவர் போயிடுறாரு. ஆனால் இவருக்கு எதுவுமே புரியலை, எந்த பொண்ணு எந்த பொருளை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதுவுமே புரியலைங்க. சரி எதுக்கும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு. அன்றைக்கி அங்கே உள்ள ட்ரெயின் ஏறி அவர் சென்னை வந்துடுறாரு. தன்னுடைய வீட்டுக்கு போன துரைசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அன்றைக்கி நைட் ஆகிடுது, போய் சாப்பிட்டு குளித்து சாப்பிட்டுக்கிட்டு படுத்துடுறாரு. அதாவது அவர் தூங்கணும் இல்லையா, அதுக்காக படுத்துடுறாரு. கிட்டத்தட்ட மணி 1:00 ஆகும்போது இவருக்கு மறுபடியும் ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இவர் படுத்துட்ருக்கார் இல்லையா, இவங்க பக்கத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் படுத்துருக்காங்க, 2 பசங்களும் இவருக்கு பக்கத்தில் தான் படுத்துருக்காங்க. தன்னுடைய மனைவி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அம்மிக்கல்லை தூக்கிட்டு வராங்க, வந்து இவருடைய நெஞ்சில் டாமுன்னு போடுறாங்க. இதை அந்த நெஞ்சில் வந்து விழக்கூடிய அந்த சவுண்டு வரைக்கும் அவருக்கு காதில் கேட்குதுங்க. பட்டார்னு கண்ணு முழித்து எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, பக்கத்தில் படுத்திருந்த அவங்க மனைவியை மட்டும் காணலை. உடனே என்னடா ஆச்சு, இவன் எங்கடா போனா இந்த நேரத்தில், மணி வேற 1 மேலே ஆகுது, இவன் எங்கே போன அப்படின்னு வீட்டுடைய கதவை பார்க்குறாரு. கதவு திறந்து கிடக்குங்க. இந்த கதவு வந்து திறந்து விட்டு வந்து டமார்னு செவரில் அடிச்சதில்ல, அந்த சவுண்டும் இவருக்கு நெஞ்சில் ஒரு அம்மிக்கல்ல தூக்கி போட்ட மாதிரி ஒரு சவுண்டு கேட்டதே, அந்த சவுண்டு ஒரே மாதிரியான டைமில் நடந்திருக்கு. இவர் எழுப்பி போய் அங்கே வெளியே போய் பார்க்குறாரு. தன்னுடைய மனைவி அந்த வாசலில், அதாவது வாசலில் வந்து கமந்து கீழே படுத்திருக்காங்க. இது ஏன்டா வீட்டில் இவ்வளோ இடம் இருந்தப்புறம் இவா இப்படி வந்து படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போய் தோளில் தட்டி எழுப்புறாரு. அப்படி எழும்பும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே கீழே விழுந்து கிடந்தது அவங்க மனைவி இல்லைங்க, அந்த பெண்ணுடைய உருவம். ட்ரெயினில் பார்த்தார் இல்லையா அந்த உருவங்க, அதை பார்த்த உடனே இவருக்கு வயத்தை கலக்கிருச்சு. அதாவது என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்னு தெரியாமல் வீட்டுக்கு உள்ளே ஓடி வராரு. உள்ளே ஓடி வந்து பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா அவங்க மனைவி படுத்திருக்காங்க, பக்கத்திலே இவரும் படுத்திருக்காரு, அந்த 2 குழந்தையும் படுத்திருக்கு. இது என்னடா, நம்ம இங்கே நிற்கும், நம்ம மனைவி பக்கத்தில் வேறு எவனோ கிடக்கானா நம்மளை மாதிரியே படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அந்த இடத்துல வந்து அந்த திகிலும் ஒரு பயமும் இருந்தாலும் ஆச்சரியமாக பார்த்துருக்காருங்க. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த சிவசுடலை, கன்னியாகுமரியில் சிவசுடலை வந்து சொன்னார் இல்லையா, நீ அந்த பொருளை கொடுத்துரு, அந்த ஆன்மா ஒன்று சும்மா விடாது அப்படின்லாம் சொன்னார் இல்லையா,
அது என்ன பொருள்னு அவருக்கே தெரியவே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்கி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் தூக்கி எறிகிறாரு. இதை எடுத்துகிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ, உனக்கு தேவையுள்ளதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி எறிகிறாரு. ஆனால் அந்த ஆன்மா எதுக்குமே அசையாமல் அப்படியே நின்று ஏன் பேக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. இவன் எதுக்கு எனக்கு பேக கேட்கான்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு ஒரு சைடாகல கோபம் வருது. இவன் எதுக்குடா ஏன் பேக கேட்டுட்ருக்கா, நானே அந்த இரும்பு ஜாமானத்தை வச்சுட்டு நடக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த பேகை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. மிச்சம் இருக்க எல்லா பேகையும் தூக்கி எறிகிறார். வீட்டில் அவருக்கு வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பேகெல்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைக்க அதாவது ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, அவங்க ஸ்கூல் பேக வரைக்கும் தூக்கி எறிஞ்சிருக்காருங்க. இங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருந்த அந்த ஆன்மா இவங்க வீட்டுக்குள்ளே வருது. வந்து ஏன் பேக கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக சவுண்டு போடுது. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாருனாக்கி அந்த கன்னியாகுமரி சுடலமாட சாமியை மனசில் ரொம்ப அழுத்தமாக வேண்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கி அந்த திருநூறு இருக்கு இல்லையா அதை அவர் அள்ளி வீசுகிறாரு. வீசும்போது இவருக்கு என்ன நடக்குதுன்னா அப்போந்தாங்க அவர் கண்ணே முழிக்கிறாரு. முழித்து பார்க்கும்போது அவ்வளவும் கனவு. ஆனால் அந்த கனவில் இவர் ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னாக்கி அந்த வீட்டில் இருக்க அவ்வளோ பொருளையும் அவர் தூக்கி வீசின பிறகு அது எதுவுமே கேட்கல. ஏன் பேக கொடு அப்படின்னு தான் அது கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இவருக்கு கையில் கடைசியாக இருக்குது, இவர் கொண்டு போவார் இல்லையா இந்த ஃபேர்பால்ஸ் சாணம் கொண்டு போவார் இல்லையா, அந்த ஒரு பேக் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் பார்க்குறாரு. ஒருவேளை இந்த பேக்கில் ஏதாவது பொருட்கள் நம்ம யதார்த்தமாட்டோ இல்லைன்னா தப்பித்தபடியோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. உள்ளே செக் பண்ணும்போது ஒரு சின்ன கை பேகு உள்ளே இருக்குங்க, அதாவது லேடிஸுக்கு உள்ளது, அது அந்த சைடு அறையில் இருக்குது. இது எப்படா எனக்கு பேக் உள்ளே வந்து அப்படின்னு நினச்சி இவர் அதை யோசிக்கிறாரு. எங்கேயாவது நம்ம எடுத்து வச்சோமா இல்லை எப்படியாவது யாராவது மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த பேகை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6-7000 ரூபா பணம் இருக்குங்க. அதாவது திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய அந்த புகைப்படம், அவங்களுடைய அந்த ஆதார் ஐடி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, ஓடிஎஸ் ஐடி, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த அவர் ஏற்கனவே ட்ரெயினில் பார்த்தார் இல்லையா அந்த உருவத்தை, அந்த உருவமும் இந்த பெண்ணுடைய முகபாவனையும் அந்த முடி அந்த இது எல்லாமே கரெக்டாக அவருக்கு மேட்ச் ஆகுது. இதை பார்த்தோன்னே அவர் நினைக்கிறாரு, ஓஹோ இதைத்தான் தேடி தேடி வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாருனாக்கி விடியகால வரைக்கும் கண்முழிச்சே இருந்து சென்னையிலே பேர் சொல்லப்படக்கூடிய கோவில் அப்படின்னு சொன்னால் பாடிகாட் முனீஸ்வரன் கோவில் தான். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரியை போய் காலையிலே சந்திக்கிறாரு. சந்தித்து இந்த சம்பவம் இங்கே நடந்தது இல்லையா, இது எல்லா சம்பவத்தையும் அப்படியே ஒன்று விடாமல் அப்படியே சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அந்த பாடிகாட் முனீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா நம்ம இதை இதான் ஒரு வழி பண்ணி தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனீஸ்வரனுக்கு சில பல பூஜைகளை செய்கிறாங்க. செய்து முனீஸ்வரர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு மேலே வந்து ஆடுறாரு. ஆடி இந்த பேகை அதாவது எங்கே வச்சாங்க எப்படி வச்சாங்க அப்படிங்கிறத முழுசாக சொல்கிறாரு. இந்த பேக் வந்து அதாவது துரைசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஆன்மா அதாவது அந்த ஆன்மாவாக மாறுறதுக்கு முன்னால் அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி ரெண்டு பேருடைய பேக், அவரோட ஃபேர்பால்ஸ் பேகும் இந்த பெண்ணுடைய பேகும் ஒரே மாதிரியான பேகு தாங்க. இவங்க அவசரத்தில் கையில் இருந்த பேகை வந்து அந்த மாற்றி அதாவது ஒரே பெஞ்சில் வச்சுருக்காங்க ரெண்டு பேரும். இவங்க மாற்றி இவருக்கு அந்த பேகுக்குள்ள அதாவது நம்ம துரைசாமியோட பேகுக்குள்ளே வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு அவங்க கிளம்ப வேண்டிய ட்ரெயினும் இவர் போக வேண்டிய ட்ரெயினும் ஒன்று தான். ஆனால் என்ன ஆயிருந்தனாக்கி இவங்க லேடி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க அந்த பொண்ணு, ஆனால் அவர் வந்து லோக்கல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி அங்கே போய் உட்காந்துடுறாரு. இதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த டச்சுமே இல்லை. ஆனால் இந்த பேகையும் இவரையும் அந்த பொண்ணு நல்லா பார்த்துருக்குங்க. ட்ரெயின் போய்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் அந்த பெண் தவறுதலா அவருடைய வெளி டோரை திறந்து பாத்ரூம் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆவேசத்தில் திறந்ததில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பெண் வந்து அந்த இடத்துல விழுந்து அதாவது ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுறாங்க. விழுந்த அவங்களுக்கு என்ன நடக்குனாங்க அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அவங்க அவுட் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த ஆன்மா அந்த ட்ரெயின்லேயே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. பாடிகாட் முனீஸ்வரர் இந்த சம்பவத்தை தான் அங்கே சொல்கிறாரு. அந்த பேகுக்கு உள்ள அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறனால தான் அந்த பொண்ணு அந்த ஊர்லேருந்தே கிளம்பி அதாவது சென்னையிலேருந்து கிளம்பி திருநெல்வேலி போயிருக்காங்க. போகும்போது அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு போன ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது ரொம்ப வேதனை தான். இருந்தாலும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த பேகுக்கு உள்ள ஒரு தாலி இருக்குங்க, அதாவது அந்த பெண்ணுடைய அம்மாவோட தாலி.
அந்த தாலியால் தான் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிட்டு தான் அந்த பெண் அங்கேருந்து, அதாவது சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அதனால தான் அந்த பேக்குள்ளே இருக்க தாலியை தான் தேடி இவ்வளவு தூரம் உங்களை விரட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்கிறாரு. சரி, இது ஒன்றும் இல்லை, இந்த தாலியை வந்து, அதாவது தாலி இல்லைங்க, அந்த பேகையே மொத்தமாக என்ன பண்ணனாக்கி அந்த ரயில்வே இருக்கு இல்லையா, ரயில்வேயில் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் குழி எடுத்து புதைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு பாடிகார்டு முனீஸ்வரர். அதுக்கப்புறம் அவருக்கு சில பல பூஜைகளை அதே கோவிலில் தான் பண்ணுறாங்க. பண்ணி இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த கனவும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, இப்போ அவர் நல்லா தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்தது 2000 காலகட்டத்தில்ங்க. இந்த அமானுஷ சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நன்றி நண்பர்களே.